மூணு லைன் வந்து ஜரி த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் வந்து 3 mm பால் பீடு யூஸ் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பென்டன் டிசைன் வரைகிறதுக்காக சென்டர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சென்டரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 mm பால் பீடு, ஒரு சுகர் பீடு இப்படி மாற்றி மாற்றி அந்த சென்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரு 2 inch டிஸ்டன்ஸில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக க்ளூ பென் யூஸ் பண்ணி க்ளூ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் B7000 க்ளூ யூஸ் பண்ணி இப்போ ஒட்ட போகிறேன். சென்டரில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் அண்ட் அதை சுற்றி ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டர் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் ஒன் லைன் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி எல்லா கிளிப் ஸ்டோனை சுற்றியும் சுகர் பீடை வந்து ஒன் லைன் போட்டுக்க போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அடுத்த சென்டரில் 2 கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு பெண்டன்ட் வரைகிறதுக்காக ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். மேல் ஹாஃபில் ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன் வந்து குட்டியாக ஒட்ட போகிறேன். கீழ் ஹாஃபில் ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன்லே பெருசாக ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நடுவில் வந்து ரெட் கலர் திலகம் ஷேப் அண்ட் சைடில் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதையும் சுற்றி சுகர் பீட் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். எல்லா ஸ்டோன்ஸையும் சுற்றி சுகர் பீடு ஒன் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெண்டன்ட் வந்து அழகாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு லைன் வந்து கட் பீட் போட்டுட்டு அதே மாதிரி உள்ளேயும் ஒன் லைன் ஃபுல்லாக கட் பீட் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேப்பில் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறோம். இதெல்லாம் பெண்டன் முடித்ததுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு பால் பீட் எடுத்துகிட்டு பெண்டன்ட்டை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 inch கேப்பில் பெண்டன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பால் பீடில் வந்து ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு கோல்டு கலர் பால் பீடை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டியூப் பீடை வச்சு ஒரு லைன் வந்து இந்த கார்னர் டு அந்த கார்னர் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஒன் லைன், கட் பீடு ஒன் லைன், ஸ்டோன்ஸ் ஒன் லைன் இப்படி மாற்றி மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிக்க போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சிட்டா இதோட ஃபினிஷிங் லுக் தெரிஞ்சிடும். இதுதான் அந்த நெக்லஸ் டிசைனோட ஃபைனல் லுக். எல்லா ஸ்டோன்ஸும் முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரிஜினல் ஜுவல்லரி டிசைன்லே உங்களுக்கு வந்து அமைஞ்சிரும். இது வந்து போட் நெக்குக்கு நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.